பேக் குக்கிங் லெஜண்ட் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்னைக்கான வீடியோவில் என்னென்னா கடமாக கோலா உருண்டை எப்படி சரின்னு தான் பார்க்க போகிறோம் கடமாக கிளீன் பண்ணி அதை ஆல்ரெடி மிக்ஸ் நல்லா கட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கடமாவை இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அது என்னென்ன பொருள்னு நம்ம ஒன்றை ஆட் பண்ணலாம் தெளிவாக சொல்கிறேன் இப்போ ஒரு அகலமான கடாயில் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மல்லி விதை அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குவோம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரே ஒரு நான் பிரிஞ்சு எலை மட்டும் போட்டு இதில் வறுத்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாமே சேர்த்து பட்டா லவங்க ஏலக்காய் எல்லாம் போட்டு வந்துருவோம் இப்போ ஆறுனதை ஒரு மிக்ஸி பவுலில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச கடமாவில் பொடியான இருக்கணும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் காரத்துக்கேற்ற வெறும் மிளகாத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டை மட்டும் அதை உடச்சி நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணது கையில் ஒட்டாமல் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் ஊற்றி கையில் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் உருட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உடச்சி வச்ச முட்டை கலக்கி வச்சுருக்கணும் ஒரே ஒரு முட்டை ஒரு பவுலில் அதை ஒவ்வொரு உருண்டையாக அந்த முட்டையில் முக்கி அந்த முக்குன்னு முட்டையில் புரட்டிட்டு இப்போ பிரெட்டிலையும் பிரட் ப்ரெட்டில் அந்த உருண்டையை பிரட்டி எடுத்துகிட்டு காஞ்சிக்கிட்டு இருக்க எண்ணெயில் ஒவ்வொரு உருண்டையாக போடுவோம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் ஹையில இருந்துச்சுன்னா வெளியே வெளியில் கறி உள்ளே வேகாமாயிரும் அடுப்பில் சிம்லே வச்சுட்டு இந்த பக்குவத்துக்கு எடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான ஒரு சா டொமேட்டோ சாஸ் கொடுத்து கொடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு இப்போ உள்ளேயும் எவ்வளோ ஸ்கிரிப்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் பையன் அவ்வளோ நல்லா வெந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்